வணக்கம் நண்பர்களே மேஜிக் ஹோம் குக்கிங்கில் நான் உங்கள் கேத்ரின் ஜான்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு லஞ்ச் காம்போ பார்க்க போறோம் ரொம்ப அசத்தலா இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி அது காம்பினேஷன் பாத்தீங்கன்னா ஆட்டு மூளை வறுவல் ஓகேவா பிரைன் ஃப்ரை அது நம்ம எப்படி பண்றோம்னு பார்க்கலாம் காளான் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் காளான் ஒரு கப் இது நல்ல ஒரு ஈரத் துணியில இந்த காளான் நல்லா தடச்சு ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் சீரக சம்பா அரிசி 2 கப் எடுத்துர்க்கேன் நல்லா கழுவி வெச்சிருக்கேன் இந்த இந்த கப்ல 2 கப் எடுத்துர்க்கேன் பிரியாணி மசாலா எடுத்துர்க்கேன் நான் பிரிஞ்சி இல ஒன்னு நட்சத்திர சோம்பு ஒன்னு ஜாதிபத்ரி ஒரு 2 ஜாதிபத்ரி 4 கிராம்பு 3 ஏலக்காய் இடிச்சு வெச்சிருக்கேன் ஒரு சிறிய துண்டு பட்டை இது இடிச்சு வெச்சிருக்கேன் இது வந்து கல்பாசி இது ஒரு சிறிதளவு எதுமே நான் வந்து இந்த தடவை அரைச்சு போடல நான் ரொம்ப சிம்பிளா தான் பண்ண போறேன் ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்றதுக்கு மீடியம் சைஸ்ல 2 பெரிய வெங்காயம் chop பண்ணி வெச்சாச்சு 2 மீடியம் சைஸ்ல 2 தக்காளி அதையும் கட் பண்ணிட்டேன் 4 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணிருக்கு புதினா கொத்தமல்லி அரை கைப்பிடி அளவு தான் எடுத்துர்க்கேன் அதிகமா போட்டா கசக்கும் அதனால இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மூணையும் சேர்த்து அரைச்சு வெச்சிருக்கேன் இது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் 1 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு வச்சிருக்கேன் தனியா தூள் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் தேவைக்கேற்ப உப்பு 2 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்துர்க்கேன் தேவைக்கேற்ப சமையல் எண்ணெய் பாருங்க அடுப்பு பத்த வச்சு நான் குக்கர்ல டைரக்டா பண்றேன் அதனால ஒரு குக்கர் வெச்சாச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் 1 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தியாச்சு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுர்க்கேன் பாருங்க எண்ணெய் நெய்யும் காஞ்சிருச்சு இப்போ வந்து இந்த பிரியாணி மசாலாஸ் எல்லாம் போட்டுறேன் பாருங்க நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அந்த விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துறேன் அடுப்பு சிம்ல வெச்சு இது நல்லா வதக்குங்க இப்போ நல்லா வதங்கிச்சு நல்லா ஸ்மெல் வருது நல்ல ஒரு அரோமா வரும் அந்த டைம்ல வந்து நீங்க நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நிறைய போட்ற வேணாம் இது வதங்குற அளவுக்கு போட்டா போதும் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்லிப் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாயும் தக்காளி ரெண்டையும் போட்டுறலாம் பாருங்க இது நல்லா வதங்கிடுச்சு தக்காளி பச்சை மிளகாய் போட்டதும் புதினா கொத்தமல்லி ரெண்டும் போட்டுறலாம் நான் ரெண்டையும் இந்த தடவை அரைச்சு போடல முழுசா தான் போடுறேன் ரொம்ப சிம்பிளா தான் பண்றேன் நான் இப்போ 1 டீஸ்பூன் தனியா தூள் மிளகாய் தூள் எடுத்து வச்சிருந்தலையே அது போட்டுறலாம் பாருங்க இந்த மிளகாய் தூள் எல்லாம் போட்டு நல்லா mix பண்ணியாச்சு இப்போ 1 டேபிள்ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம் இப்போ பிழிஞ்சு வச்சிருக்க லெமன் ஊத்திடலாம் இப்ப நான் ஊத்துன லெமன் வந்து சின்ன சைஸ் தான் 1 லெமன் பிழிஞ்சு வச்சிருந்தேன் அது ஊத்திட்டேன் இப்போ காளான் போட்டுக்கலாம் பாருங்க 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊத்துறேன் எந்த கப்ல அரிசி எடுத்தனோ அதே கப்ல தான் தண்ணி அளந்திருக்கேன் நான் உப்பெல்லாம் பார்த்துட்டேன் கரெக்டா இருக்கு இப்போ நான் கழுவி ஊற வச்ச அரிசி போடுறேன் பாருங்க அரிசி எல்லாம் போட்டு நல்லா mix பண்ணியாச்சு mix பண்ணி மூடி வெச்சாச்சு குக்கர் இப்போ விசில் போட்டுறலாம் இந்த மஷ்ரூம் பிரியாணி பாத்தீங்கன்னா நான் எதுமே அரைச்சு போடல எல்லாம் முழுசா தான் நான் போட்டுருக்கேன் அரைச்சு செஞ்சிருக்க பிரியாணி தனியா இருக்கு மட்டன் பிரியாணி நான் ஏற்கனவே செஞ்சிருக்கேன் அந்த லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் பார்க்காதவங்க அதையும் பாத்துக்கோங்க இது கூட காம்பினேஷன் பாத்தீங்கன்னாக்கா பிரெயின் ஃப்ரை பண்றேன் ஆட்டு மூளை வறுவல் வெள்ளாட்டு மூளை ஓகேங்களா இந்த மூளை வறுவல் பாத்தீங்கன்னா 2 விதமா செய்யலாம் ஃபர்ஸ்டே வந்து அந்த மூளை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியில கொஞ்சம் வேக ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வேக போட்டுட்டு நம்ம அந்த தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம் எனக்கு அப்படி செஞ்சு பார்த்தேன் எனக்கு அது பிடிக்கல ஸ்ட்ரெயின் பண்ண பிறகு நம்ம அந்த பிரெயினை கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் ஹார்ட் ஆயிடும் அந்த பிரெயின் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் அது எனக்கு அப்படி செஞ்சு பார்த்தேன் எனக்கு அது பிடிக்கல அந்த மெத்தட் சோ நான் இந்த மெத்தட்ல நான் செஞ்சிருக்கேன் இப்போ நீங்க அதை ஃபாலோ பண்ணி பாருங்க எப்படி செஞ்சிருக்கேன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்தரலாம் ஆட்டு மூளை வறுவல் பிரெயின் ஃப்ரை இது 300 கிராம் இருக்கு அதாவது 3 மூளை இருக்குது நல்லெண்ணெய் 2 குழி கரண்டி எடுத்திருக்கேன்
ஒரு 15 சின்ன வெங்காயம் பொடிதாக நறுக்கி வச்சிருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். சிறிதளவு கறிவேப்பிலை அது பொடியா நறுக்கியாச்சு. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மூணு சேர்த்து அரைச்சது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். பெப்பர் பொடி மிளகு பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் சோம்புத்தூள், அரை டீஸ்பூன் தனியா தூள். எப்பவுமே இந்த இவ்வளவு தூள் இருக்கு, ஆனா மிளகு தூள் தான் ஜாஸ்தியா இருக்கணும். ஏன்னா மூளைக்கு மிளகு டேஸ்ட் தான் நல்லா இருக்கும். அடுப்பு பத்த வச்சு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். அதுல நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருந்த நல்லெண்ணெய் ரெண்டு குழிக்கரண்டி ஊத்தியாச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு. தாளிப்புக்கு கடுகு போடக்கூடாது, சீரகம் போட்டுக்கலாம். பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் பாருங்க, வெங்காயம் பொன்னிறம் ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுது போட்டுடலாம். இப்போ நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் போட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா எல்லாம் போட்டுடலாம். பவுடர் பாருங்க, உப்பெல்லாம் போட்டு நல்லா வதங்கியாச்சு. இப்போ ஒவ்வொரு மூளையா வச்சிடுறேன். மூளை வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதை ஃபர்ஸ்டே வேக வச்சுட்டு மஞ்சத்தூள் உப்பும் போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் இப்படி கட் பண்ணி போடுவாங்க. அந்த மாதிரி பண்ணலாம். பண்ணும்போது இதோட கொஞ்சம் சத்து வந்து அந்த தண்ணியில போயிடும். அந்த சத்து அது தண்ணியில போன பிறகு அந்த தண்ணி நம்ம வடிக்க தான் போறோம். அதனால நம்ம அதுக்கு பதிலா இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கனாக்கா இதுலயே அந்த சத்து இருக்கும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இந்த கரண்டியிலே இப்படி பிச்சிங்கன்னா கூட பிஞ்சிடும் பாருங்க, எவ்வளவு சென்சிட்டிவா இருக்குன்னு பாருங்க. அதனாலதான் நான் எதையும் நான் கட் பண்ணல. எனக்கு பாத்தீங்கன்னாக்கா எக்கு பொடிமாஸ் மாதிரி எல்லாம் இருக்க வேண்டாம், கொஞ்சம் பிரெயின் வந்து பெருசு பெருசாவே இருக்கட்டும். அப்பதான் அது பிரெயின் ஃப்ரைங்கிற ஒரு டிஃபரன்ஷியேட் இருக்கும். நிறைய பேர் இப்படி பொடிச்சுடுவாங்க, அது உங்க விருப்பம். நீங்க அந்த மாதிரி பண்றதுன்னா பண்ணிக்கலாம். நான் லைட்டா தான் கட் பண்ணிருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம், அது வெந்துடும். பாருங்க மூளையெல்லாம் போட்டு கட் பண்ணி மூடி வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். நம்ம 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைம் உங்களுக்கு காரம் பத்தலைனா மிளகுல மட்டும் காரம் ஏத்திக்கோங்க. அதே மாதிரி கல்லுப்பு போட வேண்டாம், சால்ட் உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. பாருங்க நம்ம பிரெயின் ஃப்ரை ரெடி ஆயாச்சு. இப்போ ஃபைனலா சாப் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி போட்டுடலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, மூளை ஃபர்ஸ்டே மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கோங்க. பாருங்க அசத்தலான லஞ்ச் காம்போ ரெடி ஆயாச்சு. காளான் பிரியாணி போடுறேன் ஒரு பிளேட்ல. ஒரு விசில் வந்துச்சு, இறக்கி வச்சு ஸ்டீம் இறங்கினது ஓபன் பண்ணிட்டேன். அடிபிடிக்காம கொளையாம நல்ல உதிரியா வந்திருக்கு. பாருங்க நம்ம அருமையான மூளை வறுவல் பிரெயின் ஃப்ரை ரெடி ஆயாச்சு. இன்னைக்கு அசத்தலான லஞ்ச் மெனு ஒரு மஷ்ரூம் பிரியாணி, ஆட்டு மூளை வறுவல், தயிர் பச்சடி. சூப்பரான லஞ்ச் காம்போ. நீங்களும் இதே போல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. என்ன நண்பர்களே, நான் செஞ்ச மஷ்ரூம் பிரியாணியும் மூளை வறுவலும் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். பேச்சுலர்ஸ் கூட இது ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சூப்பரான லஞ்ச் காம்போ அது. நீங்களும் இதே போல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல தெரியுங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த காணொலியில் காணும் வரை என்னோடு இணைந்திருங்கள். நன்றி.